Kausilya, you are not supposed to become. இதென்ன தாய் வீடு நான் தாய் வீடு வெளியாம இல்ல தாய் வீடு இதென்ன சொல்றேன் எனக்கு அந்த சாவஜி உங்கள போட்ட நன்றி 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 थैंक यू அவங்கள நம்ம சொல்லவே வந்து வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி ஓ थैंक यू அண்ணா அப்படி இருக்கு சாவஜி ஹாஸ்பிடல் என்ன சொல்றது ஓகே ஓகே ஓகேனா ரைட் थैंक यू அண்ணா வா இருக்க வாச்சி பாருங்க அவு என்னடா நான் இருக்கேன் மறக்கல थैंक यू அண்ணா थैंक यू நீங்க செஞ்சதே மறக்க மாட்டேன் இத கேக்க பரியறது ஊசி சின்னம் அந்த பெட்டியை விட்டு வெளியால போக கூடாது வெளியால கொஞ்சம் வெளியால போனா கேன்சர் ஆயிடும் பட் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தணும் மற்ற வயசு போனவங்களுக்கு எல்லாம் சொல்லணும் இந்த மூன்று பேர் இருக்கிற மாதிரி அதுல டண்டு மூண்டு எட்டு இது சாவச்சரிக்காரன் நம்ம ஸோ எட்டு நான் டண்டு அவள் மூண்டு சரிதானே சரி சரி ஓகே அப்போ என்னடாப்பா இல்லை அவருக்கு வாய்ப்பு சரி வணக்கம் வாரம் பார் ஐயா என்ன மரம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு சரி இன்னொரு ஊசி சின்னத்தில் எலெக்ஷன் கேட்குறேன் ஒரு விளங்கப்படுத்தணும் அந்த பெட்டியை ஊசி ஊசி பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை விட்டு வெளியால் போகக்கூடாது ரேங்க அடுத்தது ரெண்டு மூன்று எட்டு போடுவோம் ரெண்டு இன்று மூன்று லோயர் பிள்ளைண்ட எட்டு மயூர் ரெண்டு சரிதானே ரைட் ஐயா இந்த புத்தகத்திற்கு வாட்சி பாருங்கோ எலெக்ஷன் கேட்குறேன் இது பின்பக்கத்தில் எழுதியிருக்கு எப்படி போடுறேன்ட்டு ரெண்டு மூன்று எட்டுக்கு போடுங்கோ ரெண்டு இன்ற நம்பர் அதான் ஊசிக்கு நேராக கீறி ஊசிக்கு கீரா விட்டுறக்கூடாதான் ஊசிக்கு கீறி ரெண்டு மூன்று எட்டுக்கு நேராக புள்ளடியே போடுங்க சரியா இருக்கு ஏதா கேள்வியாக்க போறியல என்னடாவா ஏதா கேட்க போறியா என்னடாவா சரி சரி இல்லை இல்லை அது இல்லை ஏதாவது நான் என்ன செய்யணும் ஏதாவது ஏதாவது செய்யணுமே நான் சரி நன்றி அண்ணே ஓகே ஓகே தேங்க்யூ வா ஐயா அப்படி இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க ஆ ரைட் இவருக்கு வாட்சி பாருங்கோ ஊசி சின்னத்தில் கேட்குறேன் தெரியும் தெரியும் என்ன தெரியாம இருக்கு நன்றி ஐயாவா ஒருத்தரோடையும் கதைக்கவும் இல்ல சண்டை பிடிக்கவும் இல்ல ஏதாவது சண்டைக்கு வந்தா வந்து நில்லுங்க எனக்கு சரியா நன்றி அண்ணா என்ன சொல்லு சாவச்சேரி என்ன செய்வீங்க இப்ப பழகிட்டேன் மடி இப்ப அரசியா தெரியும் அப்ப இல்ல அப்படியா கௌசில்யா யூ ஆர் நாட் சப்போஸ் பி கம் நவ வி நோ த பாலிடிக்ஸ் நோ சோ வி ஹேவ் டு யூ ஆர் நாட் டு ஸ்பீக் டேய் இங்க ஊட்டி வந்துட்டீங்க ஓடன்ற பா ஓடா வணிக்கிறா காக்கா ஹலோ அப்படி இருக்கீங்க ஓ மலகம் 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 என்ன ஓடா வணிக்கிறான் இப்போ வளர்ந்து ஓடி துளி கொண்டு இருக்கிறான்
காக்கா எங்க ஹலோ அக்காங்க அக்கா அண்ணே மூளை மறந்து வரா இல்ல ஆமா எப்படி இருக்கீங்க ராம் என்ன நம்பர் தான் உங்களுக்கு எனக்கு சாயக்கல நான் சொல்லிக்கிறேன் இந்த கொடியை கொண்டே கொஸ்டின்ல போட்டேரிய அந்தராத்துக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது நீங்க ஆரம்பிச்சது இங்க நீங்க இல்ல இல்ல எனக்கு அண்ணன் எந்த ஊர் அண்ணன் இது நீங்க என்ன காப்பாத்தி வேணும் நூறு இதான் தெரியும் போராட்டத்துக்கு மத்தியில நீங்கள் வந்திருக்கிறீங்க முரண்பாட்டு வந்திருக்கீங்க ஜெயிலுக்கு கூட போயிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரம் போங்க சார் பின்னால் நான் வரோம் ஓகே அப்ப எப்படி இருக்க அதே தேங்க்யூடா தேங்க்யூடா இந்த புத்தக இருக்க வாசி வேற உங்களுக்காண்டி இந்த பங்க வெட்டினா உங்களுக்கு உங்களை எங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு உங்களை தெரியாது ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து சாவச்சேரின்னு சொல்லிக்கிறேன் இந்த இதயம் வந்து யாழ்ப்பாணம் வந்தா சாவச்சேரியா தொடுத்து ஸ்டார்ட் பண்ணும் எம்பியா போன பிறகு முதலாவதா வர ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி முதலாவதா போக பிறகு சாவச்சேரி மாநகர சபை சாவச்சேரி உள்ளூராட்சி சபை தான் நான் முதலாவதா போகணுங்க இந்த முறை சாவச்சேரியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே ஒரு மாதிரி கிராமமா தொடக்கி சரியான சந்தோஷம் சாவச்சேரி என்றடா இங்க மற்ற பிறந்தாக்களுக்கு கூட பிறந்த பிறந்த ஊர் சொல்லி ஒரு இது இருக்க வரியாது எனக்கு இது பால வச்ச ஊரப்பு இந்த இதால இப்ப போறணும் அன்றைக்கு அந்த உடம்பு இல்லாம அப்படி ஏதோ செய்யும் என்னடா நான் 2018 சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்திருந்து 2021 வரைக்கும் இருந்து நான் கொரோனா தொடங்குற வரைக்கும் அது பிறகு திருப்பியும் நான் திருப்பியும் அதுக்கு மேல் படிப்பு படிச்ச பிறகு நேர சாவச்சேரிக்கும் வந்தேன் எம்பியாவே நேர சாவச்சேரிக்கும் வரப்ப சாவச்சேரி ரவிராஜன் இடம் சும்மா சொல்லி யோசிக்கவே எனக்கு ஏதோ இல்லாம செய்யுது சரியான சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் சந்தைக்கு வந்தனீங்களான சாவச்சேரி சந்தையில இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லினா நீங்கள் வந்து தாங்கள் வந்து உங்களுக்காண்டி சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து முன்னுக்கு நின்று எல்லாம் நின்றது தங்களை நீங்க கண்டுகொள்ள இல்லை மாதிரி சொல்லினா அதை பற்றி நீங்க என்ன அது என்னடாப்பு இவர் ரெண்டு பேரும் தான் இபிஜிபி கட்சியோட சேர்ந்து எனக்கு வந்து சாவச்சேரி பிரச்சனை நடக்கிறப்போ எல்லா கட்சியிலும் என்ன பாவிக்க வலிக்கிட்டது தானே அந்த நேரம் எனக்கு அந்த இது வச்சது அதாவது மோஷன் வச்சது மோஷன்ஸ் என்ன சாமானது பிணை வச்சது தம்பி இந்த ரெண்டு பேரும் தான் அப்போ நான் திரும்பி சாவச்சேரியில் அதை பற்றி கதைக்க விரும்பலை டோயர் பக்கத்தில் அடிக்கலாம் கதைக்க விரும்பல திரும்பி பார்த்தேன்னு ரெண்டு பேரும் பணியை பட்டிட்டோம் அதே அக்கள் தான் இப்போ கத்தினா அப்போ வேறு என்ன சொல்கிறா இதுக்கு வழக்கை பற்றி வேண்டாம் அதே அக்கள் தான் வந்து கத்தி பண்ணிக்கிறேன் அந்த அதை வடிவை அடித்து போடுங்க அவைய அடித்து போட்டால் தான் தெரியும் சமத்துக்கு யாராக்கள் சார் உங்கள் மீது இப்போ சர்ச்சையான பேச்சுகள் வச்சு வந்து கொண்டு தானே ஓமடா நீங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை ஒரு 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 ஸ்ட்ராங்காக முன்வைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அந்த தீர்வு வந்து உங்களுடைய உங்களுக்கு எதிராக எழுப்புற சர்ச்சை வந்து உடனடியாக தமிழ் மக்கள் இருந்து கேன்சல் ஆகிடும் அது சம்மந்தமாக உங்களோட முழுமையான தீர்வு ஒன்றா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் நான் அதை படிவாக வீடியோவில் போட்டிருக்கேன் நேற்று எனக்கு ஒரு தமிழ் தேசியம் என்ன என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருக்கேன் சம்மரியாக சொல்கிறேன் ராசா
தலைவர் வந்து நாட்டை ரெண்டா பிரிச்சு சிங்களவர் எல்லாரையும் கூட செஞ்சு அப்படி எல்லாம் அந்த தலைவர்கிட்ட கொள்ளே இருக்கல. தலைவர்கிட்ட கொள்ள எங்களை நாங்களே ஆளவன், எங்களுக்கு இன்னொருத்தன் சொல்லப்படாது இப்படி செய்யண்டு. அதான் எனக்கும் பிடிக்கிறேன், இல்லை யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இல்லாட்ட அட்வைஸையும் கேட்பேன். பட் அதை நான் டிசைட் பண்ணுறது நானே இருக்கணும் இந்த லைஃப்பில். இப்போ உங்களோட தமிழக பிரச்சனைக்கு கூட இப்போ தமிழ் தேசியமன்றத்தை இவ்வளோ அளவு மறந்துட்டேன். இப்போவும் சொல்கிறேன், கட்டத்து வாழ்க்கை லாங் ஸ்டாண்டிங் ப்ரொமிஸ், அவ்வளவு அரசியல் கட்சியிலும் இன்றைக்கே விடுவிக்கப்பட்டால் தேர்தலில் இருந்து நான் நிற்கிறேன். 7 மணி அன்றோட சொல்லுங்க, நான் சொன்னா சொல்ல சொல்லுங்க, அன்றோட கட்சிக்காரர்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவு அரசியல் கட்சியையும் இன்றைக்கே விடுவிக்க சொல்லப்போ, வடக்கு கிழக்கையும் இன்றைக்கே இணைக்க சொல்லு. ஊசி சின்னம் தான் உங்களுக்கு வடிவாக தெரியும், ஊசி சின்னம் விற்க ஓடி சின்னால போய் நிற்கும். 7 மணி சலஞ்சி எடுத்துக்கொண்டு செய்ய சொல்லு. ஆனால் இன்றைய வரைக்கும் கடைசியாக சொல்கிறேன், நாங்கள் எங்களை நாங்கள் ஆளவன்மன்ற தலைவர்கிட்ட கொள்ளையே மாறி அதாவது வேறொரு கட்சிக்கு அதாவது ஏனவையோட நான் போய் சேரேன்லாம் உங்களுக்கு வடிவப்படாங்க. நாளைக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் கோயிலன்னு, கோயிலன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அரோமரசா நாயக்கண்டு ஸ்பீச்சை தமிழில் சொன்னது யார் அப்போ? டாக்டர் கோயிலன் பாஸ் அவுட் பண்ணி, எங்களை ஜூனியர்ஸ்ட் பாஸ் அவுட் 39 பேட்ச் நினைக்கிறேன், நான் 30 பாஸ் அவுட் பண்ணி அடுத்த நாள்லேருந்தே அவன் கட்சி காண்டி என்பிபி காண்டி ஜேபி காண்டி வேலை கொண்டிருக்கான், டாக்டராக வேலை செய்யலை. இல்லை அவனுக்கு இங்கே சீட் கொடுக்கல. நான் எடுத்து அழுகிறேன், அவன் சரியான டிப்ரெஷனில் இருக்கேன், அவன் எடுத்து அழுகிறான். எனக்கு அண்ணா என்ன பற்றி கதைக்காங்கோ, நான் இனி டாக்டரா வேலையை போடுறேன், எனக்கு உலகம் விளங்கிட்டேன்னு சொல்லி. அப்போ ஆதாரம் இருக்கும் அண்ணா, போனே ஆதாரம் இருக்கும், நீங்க சொல்றேன்னா அங்கே போங்க, அங்கே போங்க, ஆதாரம் என்ன கேட்க கூடாது, அங்கே போங்க, அங்கே போங்க. எனக்கு தெரியுமா கூட்டாங்க.